கிறிஸ்தவர்கள், நடுநிலையான கிறிஸ்தவர்கள், அர்ப்பணித்த கிறிஸ்தவர்கள். நாம பார்க்க போற ஸ்கிட் என்னன்னா, நம்மளோட ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல நம்ம ஒவ்வொரு தடவை என்கவுண்டர் பண்றோம். ஒரு சாதாரண பொய்யா இருக்கலாம், இல்ல ஏமாற்றமா, இல்ல பெரிய ஒரு அபகரிப்பா இருக்கலாம், இல்ல நம்ம செய்யற சிறிய விஷயங்களா எந்த அளவீட்டுல பாக்குறோம் அப்படின்றதான் ஒவ்வொருத்தரும் உங்க மூலமா செய்ய போறாங்க. அந்த அந்த நாடகத்தை பார்த்து நம்ம எந்த வகையில எந்த அளவீட்டுல இருக்கணும் என்பதை நம்ம பார்ப்போம். Hi Manoj. Hi Nathan. Very happy birthday, da. Thank you, da. நான் கால் பண்ணு நினைச்சேன். சாரி டா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரியா? சொல்லவே இல்லை. சே, நம்ம வேற மறந்துட்டோமே. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். Hi da Manoj. Hi Nathan. Belated happy birthday wishes, da. Thank you, da. நான் நினச்ச உனக்கு கால் பண்ணணும்னு. நேற்று ஈவினிங் ஃபுல்லாக உன் லைன் பிஸி பிஸினே வந்துடுச்சு தெரியுமா? சரிடா, மன்னிச்சிடுறா. சரிடா, பரவாயில்ல. அப்பா, நல்ல வேலை சமாளிச்சிட்டோம். பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற. ஏதோ சமாளிச்சொல்லினா ஏதோ இப்போ சண்டைக்கிட்டே ஏதோ வந்திருக்கோம். பரவாயில்ல. அவர் பொய் சொன்னதுனால என்ன தப்பு? அவர் ஃப்ரெண்டு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே பொய் சொன்னான். ஆனால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பைபிளில் எங்கே இருக்கல? பைபிள் என்ன சொல்லுது? சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாமாக்குறான்னு சொல்லுது. பொய் சொல்றவங்க சாத்தான பிள்ளைகளா மாறிடுவாங்கன்னு சொல்லுது. பொய்யுதிர்கள் கத்திற்கு அறுவறுப்பானு சொல்லுது. சின்ன காரியமானாலும் பெரிய காரியமான எந்த விஷயத்தினாலும் பொய் சொல்லக்கூடாது. ஐயோ, டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சே. நாம வேற இவ்வளவு நேரம் செல்லையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், எக்ஸாமுக்கு வேற படிக்கவே இல்லையே. என்ன பண்றது? சரி, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்பா இந்த எக்ஸாம் இல்லை, எனக்கு எதுக்கும் தெரியாது. எல்லா இதுக்கும் எனக்கு மார்க் போட்டுருங்க ஆண்டவரே. எல்லா எக்ஸாமும் எனக்கு தெரிஞ்சு கொசினா வரணும் ஆண்டவரே. என்ன பண்ற? நாளைக்கு எக்ஸாம் படிக்கியா? எக்ஸாமுக்கு ப்ரேயர் பண்ணிட்டல்ல. ப்ரேயர் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? சரிடா. ஹாய் ஜெய்சன். ஹாய் மனோஜ். எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்களா? பார்த்தேன்டா, நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். நீ என்ன மார்க்கு? நானும் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். நம்ம படிச்சதுக்கு நல்ல பிரதிபலம் கிடைச்சிருக்குது. ஆமா. நீ சஞ்சீவ், ஏன்டா சோகமா இருக்க? என்னடா ஆச்சு? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்டா. பரவாயில்லடா, விட்டுடா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சரியா? வருத்தப்படாது. சரியா? இவ்வளவோ ப்ரே பண்ணா கர்த்தர் பதில் கொடுத்துருக்க வேண்டியதானே. இவனும் படிச்சிருக்கணும். படிக்காட்டினாலும் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தையாவது கேட்டுக்கலாமே. குதிரை எத்தனை நாளைக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால வரும். அவன் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டா கண்டிப்பா ஆண்டவனுக்கு பதில் கொடுத்துருப்பாரு. சஞ்சீவ், உனக்கு மெசேஜ் வேணுமா? எனக்கு விடு, நடிக்காத. எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஓவரா பேசுறியா? டேய், நான் முன்னாடி வந்து அந்த மாதிரி பண்றேங்க, இப்பலாம் அந்த மாதிரி பண்றது இல்லடா. டேய், பேசுறதடா, அனக்கு எச்சட்ட பத்தி பேசுற நீயும் தான் எங்க இருந்த. நான் என்னடா பண்ணேன்? ச்சே, எத்தனை சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கறீங்க. சரிடா, எங்களுக்கு ஒரு காலம் வரும், அப்ப பாத்துக்கறோம்.
ஒரு தடவை பாவம் பண்ணா அவ மறுபடியும் பாவம் பண்ண சான்ஸ் இருக்கு. முன்னாடி தப்பு பண்ணா இப்போ பண்ணுவாங்க சொல்ல முடியாது, ஆனா செய்யவும் வாய்ப்பு இருக்கு. கத்தரே நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சு முதுகு பின்பு இருந்து சமுத்திரத்தை நடத்துல போட்டாரு. அவரே மறந்துட்டான்னு சொன்னா நம்ம ஏன் ஞாபகப்படுத்தி அவனை குத்தணும்? அப்படி குத்தக்கூடாது. நான் தான் இந்த கம்பெனியில 5 வருஷமா வேலை பார்த்தேன், கண்டிப்பா எனக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஹலோ சார். ஹலோ ப்ராஜெக்ட் சார். என்னமோ கவர் வந்திருக்கு. என்னது? எனக்கு சீனியர் மேனேஜர் போஸ்டுக்கு ப்ரமோஷன். ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? ஆமா. நீ வந்து ஹார்வர்ட் கிடைச்ச ரிசல்ட் தான் இது. தேங்க் யூ. நல்லா பண்ணு. சரி, தேங்க்ஸ். என்னது ப்ரமோஷனா? அவனுக்கா? அவனா ஒரு மாதிரி இருக்கா, அவனுக்கா ப்ரமோஷன்? நான் 5 வருஷமா இந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தான் கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். நான் வந்து அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நம்பல. என்னதான் பண்றேன்னு தெரியல. எத்தனை வருஷமா அந்த கம்பெனியில வேலை பார்க்கறான், கர்த்தர் கண்டிப்பா அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கணும். சரி, இவன்தாக அடூர் பண்ணல, கர்த்தர் அவனுடைய குடும்பத்தையாவது நினைச்சு உதவி செஞ்சிருக்கலாம்ல. பைபிள் என்ன சொல்லியிருக்குது? தன் வேலையில சாக்கிறது இவனை கண்டனா நீசனுக்கு முன்பாக அல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னு சொல்லியிருக்குது. இவன் வேலையில ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறது இவனோட தப்பா. காமன் கிறிஸ்டியன், காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியன், கமிட்டட் கிறிஸ்டியன். நாம அவங்கவுங்க அவங்களோட வியூஸை சொல்லிட்டாங்க. நாம பொதுவான கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா, நடுநிலையான கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா, அல்லது அர்ப்பணித்த கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்காக வாழ்க்கையை கொடுத்தவர்களா? அவர் எப்படி நாம வாழணும்னு நினைக்கிறோமோ அதன்படி நாம வாழணும்னு நினைக்கிறவங்களா இருக்கிறோமா? இல்ல ஏதோ இருந்தா சரி, அவருக்கும் பிரச்சனை இல்லாம நமக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தா சரின்னு இருக்கிறோமா? அல்ல ஏதோ ஒரு பொதுவான கிறிஸ்தவ பெயர் உள்ளவர்களா இருக்கிறோமா? இந்த வேலை நம்ம சிந்தித்து பார்ப்போம். தேங்க்யூ.